தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்வில் உலக அளவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம். அமித்ஷா தற்பொழுது மூச்சு திணறல் காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களுள் ஒருவருமான அமித்ஷா கடந்த 2ஆம் தேதி அன்று கொரோனா வைரஸ் அறிகுறிகளுடன் காணப்பட்டார். அவருடைய உடலில் லேசான அறிகுறிகள் இருந்ததால் அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருடன் பணியாற்றிய மற்றும் தொடர்பில் இருந்தவர்களும் சோதனை செய்யப்பட்டனர். அமித்ஷா தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் உடல் நலம் சரியானதாக நேற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் இன்று அவருக்கு திடீரென்று அதிகாலை 2:30 அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் அவர் இன்று அவசரமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் நலமுடன் இருப்பதாக தற்பொழுது அறிக்கை வெளியிட்டு உள்ளனர். இருப்பினும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள அமித்ஷா அங்கிருந்து கொண்டே தன்னுடைய அலுவல் பணிகளை கவனிப்பார் என்று கூறப்பட்டு உள்ளது. இந்த ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டிக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பினை ட்ரீம் இலவன் நிறுவனம் கைப்பற்றி உள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் நடைபெற்று வருகின்ற மோதல் காரணமாக IPL போட்டியினை விவோ நிறுவனம் ஸ்பான்சர் செய்ய பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து இது பற்றி IPL நிர்வாகக் குழுவினர் தீவிரமாக ஆலோசனை செய்தனர். இதனை அடுத்து விவோ நிறுவனத்தினை IPL ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து BCCI நிர்வாகம் நீக்கியது. இனி இந்த ஆண்டிற்கான தற்காலிக IPL ஸ்பான்சர்ஷிப்பிற்கான டெண்டரையும் IPL நிர்வாகம் அறிவித்தது. இந்த ஆண்டு இறுதி வரையிலான இந்த ஒப்பந்தமானது வரவேற்கப்படுவதாகவும் கூறியது. இதற்கு பதஞ்சலி உள்ளிட்ட பல நிறுவனங்கள் போட்டியிட்டன. இந்த ஒப்பந்தமானது தற்பொழுது ஒரு முடிவிற்கு வந்துள்ளது. அதன்படி ஆன்லைன் பெட்டிங் நிறுவனமான ட்ரீம் லெவன் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தினை கைப்பற்றி உள்ளது. சுமார் 222 கோடி ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தத்தினை இந்த நிறுவனம் கைப்பற்றி உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் IPL போட்டிகளில் அணிகளின் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் ஆனது தற்பொழுது உறுதியாகி உள்ளது. விநாயகர் சதுர்த்தி நடத்த உத்தரவிடக்கூறிய மனுவினை திரும்பப் பெறுங்கள் என உயர்நீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தமிழக அரசு தடை விதித்து உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் L.முருகன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் இதுகுறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு ஒன்றினையும் வழங்கினார். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் தினமும் 6000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் எப்படி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க முடியும்? கொரோனா தாக்கம் என்பது இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் ஏன் விநாயகர் சதுர்த்தி நடத்துவதில் தலையிடப் போகின்றது என காட்டமாக கூறினார். மேலும் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தினை வீணடிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் கூறியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையினை திறக்க தடை தொடரும் என தமிழக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையினை மீண்டும் திறப்பது தொடர்பான வழக்கானது இன்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலையினை திறக்க வேண்டும் என அந்த ஆலையின் தரப்பில் கூறப்பட்டது. இந்த ஆலையானது தொடர்ந்து நிலத்தடி நீரினை மாசாக்குவதாகவும் காற்று மாசு உள்ளிட்டவைகளை ஏற்படுத்துவதாகவும் புகார் கூறப்பட்டது. இந்த ஆலையினை எதிர்த்து கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் 13 பேரினை போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஆலையானது மூடி சீல் வைக்கப்பட்டது. இதனிடையே மூடப்பட்ட ஆலையினை திறக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதனை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலரும் மனு தாக்கல் செய்தனர். பல்வேறு தரப்பு விசாரணைகள் மற்றும் ஆய்வுகளை அடுத்து இந்த வழக்கினை இன்று விசாரித்த நீதிமன்றம் ஆலையினை திறப்பதற்கான தடை தொடரும் என்று கூறியது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பலரும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஸ்டெர்லைட் ஆலை திறக்க தடை தொடரும் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பானது எதிர்பார்க்காத ஒன்று என வேதாந்தா குழுமம் தெரிவித்து உள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான பங்கஜ்குமார். அவர் பேசுகையில் எவ்வித இடையூறும் இல்லாமல் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை இயங்கி வருகின்றது. உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தீர்ப்பானது அதிர்ச்சி அளிக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய சட்ட போராட்டத்தினை தொடர்வோம். ஆலை மூடப்பட்டு இருப்பதை மற்ற முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக உற்று நோக்குவார்கள். ஆலை மூடப்பட்டு இருப்பதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டு உள்ளது.
ஆலை மூடப்படுவதால் அதிக அளவிலான தாமிரத்தினை நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கும். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. அரசியல் குறுக்கீடு உள்ளதா இல்லையா என்பதை விட நீதியினை நாம் நம்பி இருக்கின்றோம். இந்த முடிவு பலருக்கும் ஏமாற்றத்தினை வழங்கும் விதத்தில் உள்ளது. இதனால் 50,000 குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. விரைவில் சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சென்ற ஆண்டு விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான திரைப்படம் ராட்சசன் பல விருதுகளையும் பாராட்டையும் இப்படம் பெற்றது. இந்நிலையில் தற்போது ராட்சசன் படத்திற்கு மேலும் ஒரு மகுடம் கிடைத்திருக்கின்றது. IMDB உலக திரைப்படங்களின் தகவல் களஞ்சியமாக ரசிகர்களின் பெரும் மரியாதையை பெற்றிருக்கும் வலைதளம் ஆகும். இந்த வலைதளத்தில் இத்தனை வருடங்கள் வெளியான படங்களின் வரிசையில் தமிழ் திரைப்படங்களில் No.1 படமாகவும் இந்திய திரைப்படங்களில் No.3 படமாகவும் ராட்சசன் திரைப்படம் இடம்பெற்று இருக்கின்றது. இதுகுறித்து ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பாளர் ஜி டில்லிபாபு கூறுகையில், இது எங்களுக்கு கிடைத்து உள்ள மிகப்பெரிய மரியாதை ஆகும். இந்த வரவேற்பும் இத்தனை பெரிய வெற்றியும் இப்படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் உரித்தானது. 3 வருடங்களுக்கு முன்பாக நிறைய கனவுகளுடன் சினிமாவின் மீது பெரும் காதலுடன் நிறைய லட்சியத்துடனும் தயாரிப்பாளராக எனது பயணத்தை துவங்கினேன். அனைவராலும் மறக்க முடியாத படங்களை உருவாக்க நினைத்தேன். ராட்சசன் திரைப்படம் அந்த கனவை நினைவாக்கி உள்ளது. தயாரிப்பாளராக பெரும் மரியாதையையும் பெயரையும் பெற்று தந்து உள்ளது. நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்க மிகுந்த ஊக்கம் தந்து இருக்கின்றது. இந்நேரத்தில் இப்படத்தின் இயக்குனர் ராம்குமார், நடிகர் விஷ்ணு விசால், நடிகை அமலா பால், PV சங்கர், ஷான் லோகேஷ், சரவணன், இப்படத்தின் இசையமைப்பாளர் ஜிப்ரான் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தயாரிப்பில் மிக பெரும் வெற்றி பயணமாக அமைந்த இந்த ஆண்டு 2020 வெளியாகி உள்ள ஓமை கடவுளே வெற்றிக்கு பிறகு ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் தற்பொழுது GV பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் படத்தின் பணிகளில் ஈடுபட்டு உள்ளது. இதை தவிர முன்னணி நடிகர்கள் நடிப்பில் புதிய திரைப்படங்களின் ஆரம்பகட்ட வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. அவற்றை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறியுள்ளார். லடாக் கட்டுப்பாட்டு எல்லை முன்கள பகுதிகளில் இருந்து தனது படைகளை விலக்காமல் பிடிவாதமாக இருக்கும் சீனாவுக்கு பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்து உள்ளது. சீன விவகாரம் தொடர்பாக இக்கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் லடாக்கில் சீனா நடத்திய அத்துமீறல், திபெத் அக்சைச்சின் பகுதியில் சீனா குவித்துள்ள படைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சீன நிறுவனமான ஹுவே உளவு வேலையில் ஈடுபட்டதாக அதன் மீது அமெரிக்கா தடை விதித்து உள்ளதை போன்று இந்தியாவும் வருங்காலத்தில் தொலைத்தொடர்பு திட்டங்களில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. 3 போட்டிகள் கொண்ட தொடரின் 2வது போட்டி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. போட்டியின் முதல் நாள் தொடங்கி அடிக்கடி மழை குறுக்கிட்டு வந்ததால் போட்டியானது மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. 3வது நாள் ஆட்டம் மழையால் முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் 4வது நாளில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 236 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. அதைத் தொடர்ந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 7 ரன்களுடன் இங்கிலாந்து அணி 5வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. ஜாக் கிராவ்லியின் அரை சதத்துடன் அந்த அணி 110 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறுக்கிட்டதால் போட்டி கைவிடப்பட்டது. இதனை அடுத்து 1-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி இந்த தொடரில் முன்னிலை வகிக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 37,000 கோடியாக இருந்த அனில் அம்பானியின் ஆர்காம் நிறுவனத்தின் நிகர மதிப்பானது இப்பொழுது 10,000 கோடியாக குறைந்தது எப்படி என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது. அரசுக்கு செலுத்த வேண்டிய AGR எனப்படும் நிலுவைத் தொகையை திவால் நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செலுத்துவது பற்றிய விசாரணையில் நீதிபதிகள் இந்த ஆச்சரியத்தினை வெளிப்படுத்தினர். 2 வருடங்களுக்கு முன்னர் ஆர்காம் நிறுவனம் எரிக்சன் நிறுவனத்திற்கும் இடையே நடந்த வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆர்காம் நிறுவனத்திற்கு 37,000 கோடிக்கான சொத்து உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் ஆர்காமின் ஸ்பெக்ட்ரத்தை 2016 முதல் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமும் பயன்படுத்துவதால் ஆர்காம் வைத்துள்ள நிலுவைத் தொகையான 31,000 கோடியினை ஜியோவிடம் இருந்து வசூலிக்க முடியுமா எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இனி மத்திய பிரதேசத்தில் அரசு வேலையானது அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் வகையிலான தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்து உள்ளார். இதற்கு முன் அரசு வேலை வாய்ப்பில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என கூறி வந்த அவர் இப்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்து உள்ளார்.
அதேபோன்று வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 14% to 27% அதிகரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதியில் August 19 அன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் இதனால் 20 வரை 40 to 50 km வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அங்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மணக்கரை அருகே காவலர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ள சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு மணக்கரை வனப்பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளி ஒருவர் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அங்கு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் மீது குற்றவாளி ஒருவர் வெடிகுண்டினை வீசியுள்ளார். இதில் போலீஸ்காரர் சுப்பிரமணியம் என்பவர் பலியானார். அவரது உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளது. மேலும் ஒரு போலீசார் பலத்த காயம் அடைந்து உள்ளார். போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து உள்ளனர். ஆயுதங்களுடன் வாகனம் ஒன்றினையும் போலீசார் பறிமுதல் செய்து உள்ளனர். இதனிடையே வெடிகுண்டு வீசியதாக சொல்லப்படும் துரைமுத்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பிரபல ரவுடி என்று கூறப்படுகின்றது. இரட்டை கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் துரைமுத்துவுக்கு தொடர்பு உள்ளது என கூறப்படுகின்றது. ரிலையன்ஸ் நிறுவன பங்குகள் கடந்த சில நாட்களாக சரிந்து வருவதை தொடர்ந்து உலகின் 4வது பணக்காரர் என்ற இடத்தில் இருந்த முகேஷ் அம்பானி 6வது இடத்திற்கு பின்னோக்கி சென்று உள்ளார். கடந்த 7 ஒரு கட்டத்தில் 2134 ரூபாய் வரை இருந்த ரிலையன்ஸ் பங்கு படிப்படியாக குறைந்து 2091 ரூபாயாக சரிந்து உள்ளது. இந்த மாத துவக்கத்தில் நிகர சொத்து மதிப்பு 6.04 லட்சம் கோடியாக உயர்ந்ததை தொடர்ந்து முகேஷ் அம்பானி LVMH தலைவர் பெர்னார்ட் அர்னால்டை 5வது இடத்திற்கு தள்ளிவிட்டு 4வது இடத்திற்கு முன்னேறினார். இப்பொழுது அம்பானியின் சொத்து மதிப்பு 5.87 லட்சம் கோடியாக குறைந்து உள்ளது. எனவே அவரை பின்னுக்கு தள்ளி டெஸ்லா உரிமையாளர் எலன் மஸ்க் 4வது இடத்தையும் பெர்னார்ட் அர்னால்ட் 5வது இடத்தையும் பெற்றுள்ளனர். இந்த வீடியோ பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.